உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சுவாமிஜி ரொம்ப நன்றி. சுவாமிஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கே அன்பரசி. ஆமா சுவாமிஜி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், இது எல்லாமே என் முருகன் இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு. இனிமே என்ன யாரும் அசிங்கமா தகப்பனே இல்லாதவ அப்பன் பேரு தெரியாதவனு சொல்ல முடியாது. அதோட எனக்கு முருகன் அவ்வளவு பெரிய குடும்பத்தையே கொடுத்திருக்காரு. அன்பரசி, உன்னோட சந்தோஷம் எப்பவும் இப்படியே நிலைச்சு இருக்கணுமா? ஆனா அதே நேரம் இப்ப நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஆகணும். ஆனா இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு கூட நினைச்சேன். ஆனா அதுவே உனக்கு பிரச்சனையிடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப சொல்றேன். என்ன சுவாமிஜி? இன்னும் நான் சொன்ன யுத்த காண்டம் முடியலம்மா. இன்னும் சொல்ல போனா இந்த யுத்த காண்டத்தோட உச்சக்கட்டமே இனிமேதான் வரப்போகுது. சுவாமிஜி, என்ன சுவாமிஜி சொல்றீங்க? அதான் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருச்சே. ஆமா, ஆனா அது உன்னோட பார்வையில. உன் பக்கத்துல நடக்கிற எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு நெருப்பு கங்கா பத்தி புகஞ்சுகிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் தீப்பிடிச்சு எரியும். அந்த தீ நீ நினைக்கிற மாதிரி உன்னை மட்டும் எரிக்காது, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே எரிச்சிடும். என்ன சொல்றீங்க சுவாமிஜி? ஆமா அன்பரசி, இப்ப நான் அன்னைக்கு சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி ஒரு வீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, ரெண்டு குடும்பத்து பிரச்சனை. அதாவது ஒன்னு நீ பிறந்த வீடு, இன்னொன்னு நீ கல்யாணம் பண்ணி வாழ போற வீடு. இந்த ரெண்டு வீட்டையும் நீதான் சமாளிக்கணும். கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலும் அது ஒன்னு மட்டும் இல்ல, இந்த ரெண்டு வீட்டையுமே பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், அத மனசுல வச்சுக்கணும். நீ இனி எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா, ரொம்ப யோசிச்சு, புத்திசாலித்தனமா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணும். அதோட உனக்கு அந்த முருகனோட துணையும் இருக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டா கூட ஏற்பட்டா இல்ல இல்ல சில பிரச்சனைகளும் வந்து சேரும். அதத்தான் சொன்னேன். அன்பரசி, என்ன ஏதோ சொல்ல வந்த, பாதிலேயே நிறுத்திட்ட. சார், கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்களேன். நாங்க எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். ஏய், என்னடா என்ன என்னடா அந்த வீடியோவை நீ போலீஸ்க்கு அனுப்புவியா? அனுப்புங்கற சிவகாமி, என்ன பண்ற நீ? மா சும்மா இருமா. என்ன, அந்த வீடியோ அனுப்புவ அவ்வளவுதானே? இத பார், பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா. கொஞ்சம் இரு மா, சும்மா இருமா. இதுக்கு மேல எந்த பணத்தை கொடுக்கறது? இப்ப என் நிலைமை அப்படியா இருக்கு? நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். இப்ப என் புருஷனும் அந்த கிழவியும் என்ன மொத்தமா நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க. போதாதா? எப்படி அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்ற? உங்ககிட்ட இருக்கா? இந்த மாதிரி இவன் கிட்ட பயந்து சாகறதுக்கு நான் போய் ஜெயிலே சாவ. என்னங்க என்னங்க, கதவு தரங்க. சிவகாமி கத்தாத, இப்ப என்ன நடந்து போச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியா மட்டும் இரு. என்ன பாப்ப, பொண்ணு நீ பாக்க மாட்ட, பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லி கிழிச்சதெல்லாம் போதுமா? டேய், நான் சொன்னது கேட்டுச்சுல சிவகாமி?
நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. நான் அதை போலீஸுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல, நானே நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் குடு. ஹலோ சார், இங்க பாருங்க, நான் மங்கா பேசுறேன். ஒன்னும் இல்ல, இங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் அவ மனசுல வச்சுக்கிட்டு கோபத்துல உங்ககிட்ட அப்படி பேசிட்டா. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு பணம் தானே சார் வேணும், நான் தான் சொல்றல, அதை நான் ரெடி பண்ணி தரேன். ஆனா எனக்கு ஒரு வாரம் டைம் மட்டும் கொடுங்க சார். ஒரு வாரம்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் இன்னும் 3 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். 3 மணி நேரமா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏடா சும்மா இருடி. இல்ல மஞ்சு, இப்ப அனன்யாவும் சரி சிவகாமி சித்தியும் சரி என்னையும் எங்க அம்மாவையும் விரோதியா தான் பாக்குறாங்க. ஏன் அவங்க வாழ்க்கை கெடுக்க வந்துட்டோம்னு கூட நினைக்கிறாங்க. ஆனா முதல்ல அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். எனக்கு அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனையே. அதுக்கப்புறமா பத்மா மேடம், அவங்க என்கிட்ட தோத்துட்டாங்கன்னு அவங்க ஈகோ இப்ப அவங்கள திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணும், இன்னும் அவங்களுக்கு அதிகமான கோபத்தை தான் ஏற்படுத்தும். அவங்களுக்கும் வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா கூட கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணுவாங்க. பழைய மாதிரி நான் அவங்க கிட்ட சண்டை போடவும் முடியாது, ஏன்னா இன்னும் அது என் மேல வெறுப்பதான் உண்டாக்கும். நான் விஸ்வாசரை லவ் பண்றேன்னா அவங்களையும் லவ் பண்ணிதான் ஆகணும். ஆனா அதுவும் சரிதான், அதுவும் என் குடும்பம் தான். அப்படி பார்த்தா நாம இந்த ரெண்டு வீட்டையும் ரொம்ப நிதானமா கையாளணும், இல்லனா ரெண்டு வீட்டுக்கும் என்னால பிரச்சனை வந்துரும். ஆமா அன்பரசி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான். எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சுதான் நீ செய்யணும். எது எப்படி நடந்தாலும் ஜானகி மேடமும் சந்திரசேகர் சாரும் கண்டிப்பா உன் பக்கம் தான் பேசுவாங்க. ஒண்ணு, அவங்க உன் மேல வச்சிருக்க பாசம், இன்னொன்னு நீ எதை செஞ்சாலும் சரியாதான் செய்வன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அதுவே இங்க சுத்தி இருக்க சிவகாமி மேடமுக்கும் அனன்யாவுக்கும் மங்கா பாட்டிக்கும் பிடிக்காம போயிடும். ஏன் அதிகமான கோவத்தை கூட ஏற்படுத்தும். பத்மா மேடமுக்கும் அதேதான். இது எல்லாத்தையுமே தாண்டி சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்ல வின் பண்ணனா, அதே நேரத்துல இந்தியா லெவல்ல நடக்கிற டோர்னமெண்ட்லயும் நான் வின் பண்ணனும். அதுவும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்ல போனா என்னோட கேம் ஃபியூச்சருக்கு இது ரொம்ப முக்கியமான கட்டம், நான் அதையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணனும். ஆமா அன்பு. சார் என்ன சார் நீங்க 3 மணி நேரத்துல எப்படி சார் நான் அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்? 1 கோடி ரூபாய் அது எப்படி சார் 3 மணி நேரத்துல ரெடி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேணும். என்னங்க என்னங்க என்னங்க, கதவு தரங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.